புதுச்சேரியில் திருமண மண்டப அதிபரை நான்கு பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தவளைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த எழில் ராஜா மற்றும் அவரது மகன் ரங்கநாதன் ஆகியோர் சொந்தமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் திருமண மண்டபம் வைத்துள்ளனர். இந்நிலையில் ரங்கநாதன் நேற்று காலை திருமண மண்டப வாசல் நின்று கொண்டிருந்தபோது அங்கே வந்த சிலர் அவரை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து ரங்கநாதன் தவளைக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததையடுத்து மண்டபத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர்.